ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னை வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப் ப்ரிக்ஸாக தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியாதவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணாமல் எப்படி அவங்களுக்கு நம்ம மெசேஜ் அனுப்புறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் எங்கன்னா வெளியில் போகிறீங்க அப்படின்னா யாருக்காவது நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களோட நம்பரை நீங்கள் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் போயிட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் ஸோ இந்த ட்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அவசியமே கிடையாது சேவ் பண்ணாமலே அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் சேக் பண்ணலாம் இதுக்காக நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியமே கிடையாது சும்மா ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸு தான் இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம் ஸோ எப்படி அதை அனுப்புகிறது அந்த என்ன ட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்கள் கையில் நீங்கள் மொபைல் இருந்தாலும் சரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி ஸோ நான் நீங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு சிஸ்டம்லேயே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா மொபைலையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் எதனா ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எச் டிடிபிஎஸ் colon கோலன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க ஸ்லாஷ் ஸ்லாஷ் அப்படின் சொல்லிவிட்டு போட்டுட்டு டபுள் ஏ dot டாட் M மி மி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் ஸ்லாஷ் கொடுத்துட்டு 91 ஒன் எந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புறதுனாலும் ஃப்ரண்ட்டில் வந்து நைன்ட்டி ஒன் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க 91 ஒன் என்ட்ரு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் யாருக்கு வந்து மெசேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ யாருக்கு அனுப்ப விருப்பப்படுறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை ஃபுல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க ஃபுல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தா போதும் அது நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேட்டுக்கு உங்களுக்கு போயிடும் அது அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம நம்பர் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலும் சரி சர்ச் கொடுத்தாலும் சரி ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்டாக பார்த்திங்க அப்படின்னா சேட் ஆன் வாட்ஸ்அப் வித் திஸ் நம்பர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ to சேட் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ என்னுடைய சிஸ்டமில் நான் யூ இது வந்து வாட்ஸ்அப் இதில் வந்து நான் மொபைலில் யூஸ் பண்ணல ஸோ என்னுடைய சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப் எப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிக்கிறேன் நீங்கள் மொபைல்னா உங்களுக்கு வந்து கண்டினியூ chat சேட்டுனா உங்களுக்கு வந்து மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும் அதில் நீங்கள் கண்டினியூ சேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப் எப்படி அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த சேட்டில் தான் நிற்கிது இதில் பார்த்திங்கனா தெரியும் இப்போ வந்து நம்ம அஷா அவங்களுக்கு வந்து மெசேஜ் அந்த நம்பர் என்ன நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ணுமோ அந்த நம்பருக்கு வந்து என்ட்ரு பண்ணிட்டோம் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் அந்த நம்பரை சேவ் பண்ணல ஜஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து சேட் பண்ணிக்கலாம் ஹாய் ஹவா யூ அப்படின்னு சொல்லி நம்ம சேட் பண்ணிக்கலாம் இதேமாரி நீங்கள் வந்து எந்த நம்பரையும் நீங்கள் சேவ் பண்ணணும் அவசியமே கிடையாது டேரெக்டாக நீங்கள் கூகுள் உங்களோட மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெச்டிடிடிபி எஸ் ஸ்லாஷ் டபிள்யூஏ டாட் மீ டாட் நைன்டி ஒன் அந்த ஃபாலோ நம்பர் ஸோ எந்த நம்பரை வந்து நீங்கள் சேட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மெசேஜை வந்து அனுப்பலாம் இதனால உங்களுக்கு வந்து உங்கள் காண்டாக்ட்ஸை வந்து அவங்க நம்பரை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது ஒன்ஸ் ஒரு நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் வந்து இந்த மாரி மெத்தடை நீங்கள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யார் நம்பர் வேணாலும் நீங்கள் சேம் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் தேங்க்யூ